Welcome to Prim's Vlog, where cooking is delight. This is Priya Ramkumar. Enna Sunday enike upload pandra video kaanu appdi nenikringla. Oru chinna outing ponom. Adu oru vlog ah eduthirukom. Andha surprise ungalku koodiya seekram irukku. Innikku enna nama video la paaka porom appadina oru romba simple recipe. Mushroom subji da panna poren. Eppadi pandrathu appdina video ku la poi paakradhukku munnala Prim's Vlog as usual subscribe pannirukingla nu oru thara check pannittu thodandha video ah kadasi varaikkum skip pannama paarungo. Oru non stick kadaiyila 2 la irundhu 3 teaspoon oil vittukuren. Enna kaanjathukku apparama inji poondu pachai mulaga pottu aracha vidu 1 teaspoon la irundhu 1/2 teaspoon seithukalam. Pachai vaasana pora varaikkum nanna vadakkanum. Adukaprama deela vaakla narikki vecha 1 vengayatha seithukuren. வெங்காயமும் நல்லா கலர் மாறி நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வதங்கணும் பொடியா நறுக்கி வச்ச தக்காளி ஒரு தக்காளி இதெல்லாம் சேக்கறேன் தக்காளி நல்லா ஹாஃப் குக் பாதி வெந்ததுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் நம்ம சேக்கலாம் 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி 1 டீஸ்பூன் கொத்தமல்லி வர பொடி 1 டீஸ்பூன் காஷ்மீரி chilli powder இது தான் நல்லா கலரையும் கொடுக்கும் காரமும் அதிகம் இருக்காது ஸ்பைசஸ் போட்டு ஒரு கலர் கலரினோனியே நாம நறுக்கி வச்சிருந்த மஷ்ரூம் நான் 200 கிராம் மஷ்ரூம மேல தூள் சீவி அழகா நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதுல சேக்கறேன் மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறது என்னோட प्रीवियस வீடியோஸ்லயே காமிச்சிருக்கேன் பார்க்காதவங்க கட்டாயமா போய் பாருங்க இந்த மஷ்ரூம் சேத்தோனியே அதுல உள்ள தண்ணி அது வெளியிடும் அதனால நான் தண்ணி எதுவும் அடிஷனலா சேர்க்கல மோரவர் இன்னைக்கு நான் சப்ஜியை கொஞ்சம் ட்ரையா தான் பண்றேன் தேவைப்பட்டு இதை கிரேவியா பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு இப்ப நான் சேக்கறேன் இது நல்லா எண்ணெய் மேல் பிரியற வரைக்கும் வதக்கணும் இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேக்கறேன் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி அது மேல தூவறேன் திருப்பியும் தொடர்ந்து இதை வதக்கணும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சிடுது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இது ஈஸியா மஷ்ரூம் வெந்துரும் அந்த மசாலாஸ்லாம் அது சீக்கிரமா உள்வாங்கிடும் ஒரு 2 3 நிமிஷம் நல்லா கைவிடாம கலரினா நம்மளோட மஷ்ரூம் சப்ஜி ட்ரை ஃபண்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடும் சோ ஃபைனல் ஸ்டேஜ் கொத்தமல்லி தழைய மேல தூவி நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம் நம்மளோட மஷ்ரூம் சப்ஜி ரெடி மஷ்ரூம் சப்ஜிக்கு இன்னைக்கு நான் சொன்ன அளவுகள் 2 பேர் தாராளமா சாப்பிடுற மாதிரியான அளவுகளை சொல்லியிருக்கேன் இத நான் இன்னைக்கு சப்பாத்தியோட சர்வ் பண்ண போறேன் இதுக்கு இன்னொரு பெஸ்ட் காம்பினேஷன்னா கீ ரைஸ் garlic ரைஸ் saffron ரைஸ் எதோட வேணா இத நாம சர்வ் பண்ணலாம் இன்னைக்கு பார்த்த மஷ்ரூம் சப்ஜி உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி நம்புறேன் நீங்களும் இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஃபேன்டாஸ்டிக்கான அழகான ஒரு சர்ப்ரைசிங் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிரிம்ஸ் வ்ளாக் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை